வணக்கம், வெல்கம் பேக் டு த ரோட் வாரியர். லாங் ரைடுக்கு தேவைப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீட் குஷன். சீட் குஷன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லாங் ரைட் எவ்வளோ நாள் பண்ண முடியும். அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நிறைய லாங் ரைட்ஸ் நம்மளால் பண்ணவே முடியாது. அது லாங் ரைட் போனால் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிப்பாங்க. ஒரு நார்மலாக நம்ம பைக்கில் இருக்க சீட் குஷனை வச்சுட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இரிட்டேட்டிங் ஆக ஆரம்பிக்கும், பேக்கில் நிறைய பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு கம்பல்சரி சீட் குஷனிங் வந்து நல்லா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் எதனா நம்ம பண்ணணும். அந்த ஆல்டர்னேட்டிவ் எப்படி சீப்பாக பண்ணுறது அப்படி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் சீட் குஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 2000 to 2500 rupees வரும். பட்ஜெட்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ப்ராடக்ட் இது வந்து பில்லோ, ஏர் பில்லோ. இது இந்த பில்லோ தான் நான் வந்து சீட் குஷனை யூஸ் பண்ணேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த மவுத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த நாபில் இப்போ பிடிச்சி அழுத்திட்டு ஊதுனோன்னா ஏர் ஃபில்லாகும். நம்ம ஃபுல்லாக இது வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னா, நிறைய ஃபுல்லாக ஏர் யூஸ் ஆடிக்கூடாது, கொஞ்சமாக ஏர் வச்சுக்கணும். நம்மளுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏர் வச்சுட்டு நம்ம வண்டியோட பைக்கோட சீட்டில் வச்சுட்டு உட்காந்து பார்த்தோன்னாவே நம்மளுக்கு தெரியும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லை, நிறைய ஏர் இருக்குது அப்படின்னா மறுபடியும் இந்த மவுத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அழுத்தணுன்னா ஏர் ரிலீஸ் ஆகும். மறுபடியும் விட்டுன்னா அது நார்மலாகிடும். அதுக்கப்புறம் இந்த மவுத்தை லாக் பண்ணிக்கலாம். இதுதான் இதனோட யூசேஜ், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு மெத்தடு. சிம்பிள் மெத்தட் தான். இது எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 2500 rupees கொடுத்து அமேசானில் சீட் குஷன் வாங்கினேன். அந்த சீட் குஷன் வந்து அதுவும் ஏர் சீட் குஷன் தான், பியூர்லி ஃபார் ராயல் என்ஃபீல்டு. அது ராயல் என்ஃபீல்டு ஃப்ரண்ட்டு சீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டைமென்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து KTM Duke 390 + R15S வச்சுருக்கேன். ஸோ அது ரெண்டுத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த நான் வாங்க 2500 rupees கொடுத்து வாங்குகிறேன் அந்த சீட் குஷன் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு சரி ஆல்டர்னேட் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஜெல்லி சீட்டு வாங்கலாம் அது பிளான் பண்ணால். ஜெல்லி சீட்டை வந்து ஸ்பைன் கார்டில் ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு டாக்டர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய ரிவ்யூஸ் செக் பண்ணேன். ஸோ அதனால் அதையும் வேணான்னு விட்டுட்டேன். ஃபைனலாக நான் வந்து இதை வாங்கினேன். இதை வாங்கிட்டு சரி இது எப்படி தான் இருக்குது, ஆக்சுவலாக நான் வந்து கேம்பிங் பண்ணுறதுக்காக இதை வாங்கினேன். சரி சின்ன ஐடியா ஒன்று வந்துச்சு, சரி நம்ம இதை சீட் குஷனாக யூஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ட்ரிப்பில் நான் யூஸ் பண்ணேன். ஒரு 7000 kilometers ட்ரிப்பு நான் யூஸ் பண்ணேன். உண்மையாக செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது ஹைவேஸில் இதுலேயும் வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஹைவேஸில் நம்ம எவ்வளோ லாங் வேணாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், 100% கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா, சிட்டிஸில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும் ரீசன் என்னென்னா, நான் வந்து 5.5 தான் ஹைட்டு. ஸோ ஏர் வந்து இன்னும் கொஞ்சம் குஷனிங் ஏற்றிட்டோம் அப்படின்னா இவ்வளோ ஹைட்டு வந்துடும். அந்த ஹைட் வந்துச்சு அப்படின்னா இன்னும் எனக்கு கால் எட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சிட்டிஸில் வந்து டிராஃபிக் இருக்கிற ஏரியாஸில் வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னொரு மைனஸ் இருக்குது என்னென்னா, இதில் எதுவுமே டேக் பண்ண முடியாது. நம்ம டேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம அடிஷ்னலாக வந்து எலாஸ்டிக் ஸ்டாப் வாங்கணும். எலாஸ்டிக் ஸ்டாப் வாங்கி சீட்டை அவ்வளோ டேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம சீட்லேருந்து ரன்னிங்கில் போயிட்டுருப்போம், சீட்லேருந்து ஏஞ்சி நின்னோம் அப்படின்னா பறந்துடும் அது. ஸோ நான் வந்து இது இப்படியே தான் யூஸ் பண்ணேன். இது எனக்கு கீழே விழலை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பாடி வெயிட் அதில் இருக்கிறதால கீழே வரது சான்ஸ் இல்லை. நம்ம ஏஞ்சிக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம கையில் பிடிச்சிட்டு அப்புறமா ஏஞ்சிக்கணும். ஸோ இவ்வளோ தான் ப்ளஸ் ஆர் மைனஸ். இதோட ரேட்டு பார்த்தோம்னா 300 rupees தான். 300 rupees எங்கே கிடைக்கும் அப்படின்னா, டெக்கத்லானில் அவங்களுடைய ஆன்லைன் ஷாப்லேயும் நீங்கள் வாங்கலாம், இல்லை டைரெக்டாக அவங்க ஷாப்பில் போய்ட்டும் வாங்கலாம். நான் ஷாப்பில் தான் போய் அம்பத்தூரில் இருக்கல டெக்கத்லானில் இதை வாங்கினேன். உண்மையாகவே இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து ஃபுல்லாக வந்து அயர்ன் பண்ணி மோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இந்த கார்னர்ஸ் எல்லாமே எவ்வளோ வெயிட்டு வச்சாலும், என் வெயிட்டு ஒரு 100 kg வெயிட்டு வச்சாலும் இது வந்து எதுவுமே ஓப்பன் ஆகலை, ஏர் ரிலீஸ் ஆகலை. நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது, தாங்காது, நம்ம வீட்டெலாம் தாங்காதுன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் நல்லாவே குவாலிட்டியாக இருந்துச்சு, நல்லாவே வெயிட் தாங்குச்சு. இது எந்த ப்ராப்ளமும் ஆகலை. என்னோடய ரைடிங் வந்து செம கம்ஃபர்ட் கொடுத்தது இந்த சீட்டு தான் சொல்லலாம். அவ்வளோ லாங் KTM டியூக் வச்சுருக்கேன் நான், டியூக்கில் தான் போயிட்டு வந்தேன். Duke 390 KTM வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் அதோடைய சீட்டு கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த வண்டியில்
எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல கம்ஃபர்ட் கொடுத்துச்சு இந்த சீட். ஸோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக இது வாங்கிக்கலாம், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ரைட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ், பட்ஜெட்டில் கிடைக்கும். ஸோ இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், தாராளமாக இதை வாங்கிக்கலாம். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன். இது இப்படி தான் பொசிஷன் பண்ணணும், வேணுன்ற அளவுக்கு நம்ம ஏர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்துட வேண்டியதுதான். அந்த பக்கம் கம்ஃபர்டபுள்னா இந்த பக்கமும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.